பி இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நம்மளால் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக நம்மளால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கிறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா டேரக்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை, இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டைம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த பார்ட் டைமில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து இன்ஜினியர் டிகிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டைமாக நம்மளால் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸை நம்மளால் முடிக்க முடியும். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டைம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா மெயினான கோர்ஸஸ் அதை பார்த்திங்கன்னா ஒரு 5 கோர்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா மெயினான கோர்ஸஸ் தான் பார்ட் டைமில் இருக்குது. ஸோ சிவில் கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து இருக்குது, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அதே போகிற பார்த்திங்கன்னா அழகப்பச்செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் காலேஜஸ் சிவிலில் வந்து இந்த காலேஜ் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 காலேஜ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி மதுரை இது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அழகப்பச்செட்டியார் காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் முக்கியமாக பார்த்திங்கன்னா 2 காலேஜ் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக கொடுக்குறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் இவங்களாம் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அழகப்பச்செட்டியார் காலேஜ் இதெல்லாம் மெயினான காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா இசி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஒரே ஒரு காலேஜுக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இது மட்டும் தான் இருக்குது, ஓகேங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா லேட்டர் என்ட்ரியாக நீங்கள் போய் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது த்ரீ கோர்ஸாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிப்ளமோ எந்த ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், இல்லை லேட்டர் என்ட்ரியாக டிப்ளமோ படிச்சிருக்கணும், ஸோ பார்ட் டைமாக படிச்சுக்கணும். ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருந்தீங்கன்னா செல்லுபடியாவது அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து லேட்டர் என்ட்ரியாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ரெகுலர் மோடில் 3 வருஷம் முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ நீங்கள் எந்த வயசில் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், இதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் பார்த்தீங்கன்னா 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிசி, டிப்ளமோ சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் கம்பெனியோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது பார்த்திங்கன்னா டேன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வேணும். நீங்கள் ஒர்க்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் அதை வேலை செய்கிற இடத்துலேருந்து காலேஜ் பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 300 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், மித்தபடி பார்த்திங்கன்னா மித்தவங்க 600 ரூபா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு நீங்கள் போய் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். டேரெக்டாக போகிறத விட நீங்கள் ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் போய் நீங்கள் வரது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.